ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டைரக்டர் ஜியோ லூலு அவங்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மார்ஷல் மியூ கியூயிங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் படத்துடைய தமிழ் டப்பிங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா, அந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்வால்சம் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ஷல் மியூ குயிங் இந்த படம் வந்துட்டு ஒரு சைனீஸ் படம், ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய அளவில் இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங் வந்துட்டு Zee5 வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஒரு குயிக் வாட்சாக சீக்கிரம் பார்த்து முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தான். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த்தன் சாங் டைனாசிட்டி நடக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தையுடைய பேஸ் பண்ண ஒரு கதை தான் வந்துட்டு இந்த படத்துடைய கதை. என்ன அப்படின்னா, சாங் அண்ட் லியோ ஆர்மி கடையில் வந்துட்டு ஒரு வார் ஏற்படுது. அந்த வார் ஏற்படும் பொழுது சாங் அந்த ஆர்மி சைடில் இருக்கக்கூடிய யங் அப்படிங்கிறவங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த லியோ ஆர்மிக்கு ஆப்போசிட்டாக நின்று எப்படி வந்துட்டு இந்த சாங் டைனாசிட்டியை பாதுகாத்தாங்க, அண்ட் ஆல்சோ இவங்களை லியோ ஆர்மியை வந்துட்டு எப்படி வந்து டிஃபீட் பண்ணாங்க, அட் லாஸ்ட் வந்துட்டு சாங் டைனாசிட்டி வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்ததுக்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து துணையாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு இந்த மார்ஷல் மியூ குயிங் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவான தெரிகிற விஷயமே இந்த படத்துடைய அந்த வார் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வார் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வார் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய படத்தில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்துட்டு இந்த வார் சீக்வன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது, நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை டெஃபினட்டாக இந்த படத்துல பாசிட்டிவாக நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்துட்டு சைனீஸில் வந்துட்டு பல நூற்றாண்டுகள் முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த முக்கியமான கேரக்டர் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அது சூப்பராக எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பார்க்கும்பொழுது வந்துட்டு ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஆவரேஜாக தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சினிமோட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு வார் நடக்கும்போது அந்த இடங்கள் எப்படி இருக்கும், அந்த வார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகான பல ஆங்கிள்ஸ் வச்சு அழகாக வந்து கலர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக நல்லா இருந்துச்சு நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரிக்கே உரித்தான அந்த மியூசிக்ஸும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஓடக்கூடிய படம் தான். இருந்தாலும் கூட இந்த படத்தில் அங்கங்கே போர் அடிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த படத்தில் மைனஸாகவே எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ எப்பயும் போல ப்ரிடிக்டபிளான சீன்ஸும் இந்த படத்தில் இருக்கிறதா செய்யுது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்கிறதா செய்யுது. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4/10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி அப்படிங்கிறது தான். இந்த வார் ரிலேட்டடான மூவி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் படம் பார்க்கலாம். இது வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டான விஷயங்கள் தான். கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறது உங்களுடைய டைமை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.